போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனையில் சுமூக உடன்பாடு ஏற்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கைக்காக பதினைந்து மாதமாக பல கட்ட போராட்டங்கள் நடத்தி அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் தெரியப்படுத்துள்ளதாக கூறியுள்ளார் அரசும் நிர்வாகமும் இருபத்தி இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை பெயரளவில் நடத்தி போலி ஒப்பந்தம் போடும்போது தொழிலாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தொழிலாளர்களும் தங்கள் உணர்வை வேலைநிறுத்தத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு நாளுக்கு இரண்டு கோடி பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் என்றும் இத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் நிர்வாக இயக்குனர்களும் அரசும் மற்ற துறைகளைப் போல் எண்ணாமல் இந்த துறையை அலட்சியப்படுத்தியதன் விளைவே வேலைநிறுத்தம் என்று கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார் பொதுமக்கள் இரண்டு நாட்கள் படும் இன்னல்களை நினைவு கூர்ந்து போராடும் தொழிலாளர்களை அழைத்து பேசி சுமூக உடன்பாடு செய்வதை விட்டுவிட்டு மதுரை சென்னை நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து தொழிலாளர்களின் நீதிமன்றம் மூலம் மிரட்டுவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளது என கேப்டன் விமர்சித்துள்ளார் தொழிலாளர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதி கூட்டுறவு வங்கி சேமிப்பு தொகை அஞ்சலக காப்பீட்டு தொகை எல்ஐசி போன்றவற்றில் சிறுக சிறுக சேமித்து வைத்த தொகையை தொழிலாளர்களின் அனுமதி இல்லாமல் ஏழாயிரம் கோடி ரூபாயை எடுத்து நிர்வாகம் செய்துவிட்டு தற்போது மிரட்டுவது சீட்டு கம்பெனி நடத்தி ஏமாற்றுபவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துவிட்டு சிறுக சிறுக சேமித்து வைப்பவர்களுக்கு தண்டனை வழங்குவது விதத்தில் நியாயம் என தொழிலாளர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பல ஆண்டுகளாக பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊதியம் கட்டுப்படி ஆகவில்லை எனில் வேறு தொழிலுக்கு போ என நீதிமன்றம் கூறுவது தொழிலாளர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கேப்டன் கூறியுள்ளார் தொழிலாளர்களை பாதுகாக்க தொழிலாளர் சட்டங்கள் தொழிலகங்களில் ஒழுங்கு நடவடிக்கை சட்டங்கள் மோட்டார் வாகன சட்டங்கள் தொழிலாளர் உரிமை சட்டங்கள் தொழிலாளர் ஆணையம் போன்றவை என்ன செய்கிறது என்று தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொழிலாளர் ஆணையம் இருக்கிறதா இல்லையா என தொழிலாளர்கள் மத்தியில் கேள்வி எழும்பியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த் தொழிலாளர்களின் பிரச்சனையை தொழிற்சங்கங்களும் அரசு நிர்வாகமும் பொதுமக்கள் பாதிப்பை மனதில் கொண்டு உடனடியாக சுமூக உடன்பாடு ஏற்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்